வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மினிமம் நீங்க ஒரு டுவெல்த் படிச்சிருக்கீங்க அப்படி இல்லைன்னா வெறும் டென்த் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுல இருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணிக்கணும் மொத்தமாக நீங்கள் நினைக்கிற எல்லா போஸ்டிங்குமே இதில் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே க்ளியராக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதுதான் இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இதோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டேன் நீங்க நினைக்கிற எல்லா போஸ்டிங்குமே இதுல இருக்குது ஹை லெவல் போஸ்டிங்ல இருந்து ரேஞ்ச் போஸ்டிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுல முதல் போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை லெவல் போஸ்டிங் இதற்கான என்ன சுயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ யாரை வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதற்கான பேசிக் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு எல்லாமே வந்து இருக்கும் ஓகேங்களா இதற்கான ரிசர்வேஷன் முக்கியமா பாத்துக்கோங்க அன்ரிசர்வ் அப்படின்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்ல ஒரு பர்டிகுலர் கேட்டகிரில மட்டும் தான் அப்படின்னா அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதுல வேற கேட்டகிரி சேர்ந்தவங்க அப்ளை பண்ணக்கூடாது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டகிரியில் இருக்குது இது வந்து ஃபைனான்ஸ் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் சூப்பரன்டென்டென்ட் இந்த போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வேகன்சி இருக்குது இதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அன்ட்ரஸவு ஸோ பொது தான் கொடுத்துருக்காங்க ஸோ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பட் போஸ்டிங் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா சேலரியா இருக்கட்டும் இல்லை அதற்கான ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும் முதல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இதற்கு வந்து நாற்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆண்களும் பெண்களும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்டிங் வைஸ் சம்பளம் மாறுபடும் அதற்கான ஏஜ் லிமிட் மாறுபடும் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ப்ரோ நான் வந்து எனி ஆர்ஸ் டிகிரி படிச்சிருக்கேன் எனி சயின்ஸ் படிச்சிருக்கேன் நான் வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் எனக்கு ஏதாவது ஜாப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த இங்கே நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அண்ட்ரஸ் சவுட்க்கு தான் மூணு கொடுத்துருக்காங்க இது வந்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா குரூப் சீல வருது ஸோ இதற்கான பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் எண்பத்தி ஓராயிரம் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும் இதற்கு வந்து அதிகபட்சமாக இருபத்தி ஏழு வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இது டிகிரி குவாலிபிகேஷன் அப்படிங்கறதால குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயதுல இருந்து அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கண்டிப்பாக ரிலாக்ஸேஷனும் உண்டு அதை பின்னாடி பார்க்கலாம் அப்படி இல்லை ப்ரோ நான் வந்து வெறும் டென்த்து தான் படிச்சிருக்கேன் எனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் ஒரு ஐந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா பர் மன்த்துக்கு ஒரு பதினெட்டு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அலோவன்ஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆண்களும் பெண்களும் பார்த்துக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான ரிசர்வேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்தெந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க எவ்வளோ வேகன்சி அப்ளை பண்ணலாம் அதற்கான ஃபுல் ஃபார்மலேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இதற்கான கல்வி தகுதிக்கு வரலாம் முதல் இருக்கக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் வந்து எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹோல்டிங் சர்வீஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ரெகுலர் பேசிஸ்ல ஒரு சிக்ஸ் இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங் அப்படிங்கறதால இதற்கு எம்பிஏ குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் இல்ல பிஜி குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ ஸ்டியோனோகிராஃபர் போஸ்டிங் இருக்குது இதற்கு வந்து நீங்க கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஸ்டியோனோகிராபி டைப்பிங் இந்த மாதிரி ஒரு சிலது தெரிஞ்சிருக்கணும் அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியல நீங்க ஒரு டிகிரி தான் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை ப்ரோ நான் வந்து வெறும் டென்த்து தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதே இஎஸ்எம் அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிடபிள்யூடிக்கு ஒரு டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் அதற்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது ஸோ அதற்கான ப்ராசஸ் என்னென்ன அதற்கான சிலபஸ் என்னென்ன அது எந்த அடிப்படையில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் ஆஃப் ஜூரி டியூரேஷன் அதாவது அந்த டெஸ்ட்டோட டைமிங் கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் ஒரு ஒன் எயிட்டி மார்க்ஸ் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அஜெக்டேட்டி பாயில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ பிப்ரவரி மந்தில் பார்த்திங்க அப்படின்னா நாலாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேத்திலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிப்ரவரி நாலு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் எப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணும் இந்த வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ போஸ்டிங் வைஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டகிரியில் இருக்கிற ஃபைனான்ஸ் இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி நீங்கள் ஆஃபீஸ் சூப்பர் நன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோனோ கிராப்பரு நெக்ஸ்ட் இந்த எம்டிஎஸ்ஸு அந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு எழுநூற்றம்பது ரூபா கட்டணும் சாரி எம்டிஎஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறுரூபா பே பண்ணாலே போதுமானது எம்டிஎஸ் போஸ்டிங்க்கு மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ஸோ இதற்கு கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன் ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து அதை பே பண்ணி ஆகணும் ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இவங்க பார்க்குற இந்த சைட்டில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அஃபீஷியல் சைட்டு இதையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சைட்டில் வந்தோடனே ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கேட்பாங்க அது எல்லாமே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நம்பிக்கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அஃபீஷல் சைட்டு தான் ஸோ மறக்காம இதில் கொடுத்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் இதற்கு அப்ளை பண்ணிக்கணும் இதற்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுசாக ரீட் பண்ணி பாருங்க ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதற்கான ப்ராசஸ் என்னென்ன இதற்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய வேலிட் ஈமெயில் அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறதா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணி அதில் போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஜேபிஜே அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி